அடுத்ததான் ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ். ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்தல பார்த்தோம்னா உங்களுக்கு இது வந்துட்டு வந்துட்டு என்னோட போர்ட்ஃபோலியோல இருக்கக்கூடிய ஸ்டாக். ரீசெண்டாக நான் உங்களுக்கு ரெக்கமெண்டும் பண்ணியிருக்கேன். இதனுடைய ஃபண்டமெண்டல் பாருங்க. என்னை பொறுத்தல இந்த ஒரு ஸ்டாக்கை நீங்கள் எப்படி போடுறேன் இல்லை வேற அதர் இதில் போடுறேன் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா எல்லாத்தையும் எப்படி போடுற பணத்தை தூக்கி இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க 1 இயர். மினிமம் 30% கேரண்டி, மேக்சிமம் 100% வரும் உங்களுக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுல புக் வேல்யூ என்ன, 467.80 ரூபா. கரண்ட் மார்க்கெட்ல என்ன ரேட்டு, 245.26 ரூபா. இந்த கம்பெனி ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ் என்பது தமிழ்நாட்டை சேர்ந்த கம்பெனி, ராஜபாளையம். ஓகேவா, நமக்கு ரொம்ப தெரிஞ்ச பழக்கப்பட்ட ஒரு கம்பெனி, அடிக்கடி பேர் கேள்விப்படுற ஒரு கம்பெனி. ஓகேவா, இந்த இது பார்த்துங்க, புக் வேல்யூ 467.80 ரூபா, ஃபேஸ் வேல்யூ 1 ருபி, டிவிடெண்ட் ஈல்டுன்றது வந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு மார்க்கெட் வேல்யூன்றது 0.53 தான். ஸோ உங்களுக்கு வந்துட்டு டேம் சீப்பாக கிடைக்குது அப்படின்னு தான் நான் இது சொல்லுவேன். டெக்னிக்கலாக பார்த்தோம்னு சொன்னால் இதனுடைய ரிசல்ட் வந்து கொஞ்சம் சரியில்லை. 7.1% ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகுது, நெட் ப்ராஃபிட் கம்மியாக இருக்குது, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கம்மியாக இருக்குது, அதனால தான் உங்களுக்கு இது கிடைக்குது. ஓகேவா, ஸோ இதில் வந்து சேஞ்சஸ்ன்றது வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பெரிய ரேலிங்கிறது, அதாவது 5 டைம்ஸு 6 டைம்ஸ்ன்றது வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது எப்படி வரும்னா, ஒவ்வொரு குவார்ட்டர்லேயும் உங்களுக்கு வந்து 15-20% க்ரோத் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து 5 டைம்ஸு 6 டைம்ஸு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லை, ஒரு இன்லைன் ஒரு 5-10% வரைக்கும் ஒரு க்ரோத் கொடுத்தா கூட உங்களுக்கு மினிமம் டபுள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து கம்பெனி வந்து 0.75 பர் ஷேருக்கு டிவிடன் கொடுக்குறான். ஓகே, குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்திருக்கு ரீசெண்டாக ஆகஸ்ட்ல, அங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்தவரை பார்த்தோம்னா 492.59 ருபீஸ், சாரி 492 க்ரோஸ்க்கு உங்களுக்கு சேல்ஸ்ன்றது லாஸ்ட் குவார்டர்லேயே நடந்திருக்கு. அதுக்கு முந்தின குவார்டர்லேயே விட இந்த குவார்டர்லேயே வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் குவார்டர்லேயே விட உங்களுக்கு போன வருஷம் ப்ரீவியஸ் குவார்டர்லி ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இது ஒரு குட் சைன். ஓகேவா, அடுத்ததான் வந்து ப்ராஃபிட். ப்ராஃபிட்ன்றது பார்த்தோம்னா உங்களுக்கு போன வருஷம் குவார்டர்லியை வந்துட்டு சேம் குவார்டர்லியை வந்து கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு அதே ப்ராஃபிட், அதில் கொஞ்சம் பெட்டராகவே வந்திருக்கு. ப்ரீவியஸ் குவார்டர்லியை விட இது கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பெட்டராகவே, ஃபார் பெட்டராகவே வந்திருக்கு. அண்ட் தென் உங்களுக்கு வந்து பேசிக் இபிஎஸ் வந்து பார்த்தோம் சொன்னால் உங்களுக்கு வந்து 3.18ன்றது இயர்னிங்ஸ் வந்து இந்த குவார்டர்லி மட்டும் வந்திருக்கு. சப்போஸ் ஒரு ஆவரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு 1.8 இல்லை 2 அது மாதிரி வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்த்தா கூட உங்களுக்கு அட்லீஸ்ட் 2 டைம்ஸ்ன்றது கேரண்டீடாக இங்கே மார்க்கெட் வேல்யூன்றது போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. நான் அதை தான் சொல்லியிருக்கேன். பட் அடுத்த குவார்டர் ரிசல்ட் நல்லா வந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்துட்டு ஃபியூச்சர் வேல்யூன்றது இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். ஓகேவா, ஸோ என்னை பொறுத்தவரையில நான் இந்த கம்பெனியில் வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கறதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நீங்களும் வந்துட்டு இது ஒரு லாங் டேர்மில் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் பிளானில் வாங்குங்க. ரிசல்ட் நல்லா இருக்கிறதையும் வச்சுங்க. ரிசல்ட் நல்லா இல்லைன்னா நம்ம தூக்கி போட்டு வந்துடலாம். ரிசல்ட் நல்லா இருக்குன்றனால தான் உள்ளே போகிறோம். ரிசல்ட் என்றைக்காவது அந்த குவார்டர்லி நல்லா இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம தூக்கி போட்டு தான் வெளியில் வரணும். அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். மற்றபடி இப்போதைக்கு நம்ம என்ட்ரி ஆகிறோம். மினிமம் 30% கேரண்டி இருக்குது அது இந்த குவார்டர்லேயே. இந்த குவார்டர் ரிசல்ட் அடுத்த குவார்டர் ரிசல்ட் வர்றதுக்குள்ளேயே இது வந்துடும். அது மட்டும் உங்களுக்கு நான் டெக்னிக்கலாக உங்களுக்கு பார்க்கும்போது அது ஈஸியாகவே தெரியும். இப்போ இங்கே பொறுத்தவரை பார்த்தோன்னா ஒரு 3rd 21% வேவ். ஓகேவா, அப்போ 3rd 21% வேவ் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா அதுக்கு வந்து 1.68 போகணும். அப்படி 1.68 சொன்னாலே அதனுடைய மினிமம் டார்கெட்ன்றது உங்களுக்கு இங்கே இருக்கு 289.90. ஓகேவா, ஆனால் 1, 2, 3, 4, 5 போகணும்னு சொன்னால் 447ன்றது டார்கெட்டாக இருக்கு. இப்போ இங்கே பாருங்கள், இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கே ஃபர்ஸ்ட் வேவ் வந்திருக்கு, இங்கே செகண்ட் வேவ் வந்திருக்கு. திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்துட்டு இதனுடைய க்ளோஸு சப்வே போகும். சப்வேல போனேன்னு தெரியும்.
ஓகே, இங்க பொறுத்தல இது ஒரு ஃபர்ஸ்ட் வேவ், இது ஒரு செகண்ட் வேவ். இப்போ நம்ம ஜிஐபிசியில் எப்படி பார்த்தோமோ அதே சேம் ஸ்டோரி. நாம என்ன பண்ண போறோம்னா, இந்த ஹை 198, இந்த லோ 117.35. 1.6 டெவலப் பண்ணுவோம், 247.84 நமக்கு போயிருக்கணும், போயிருக்கான்னு மட்டும் நம்ம பார்ப்போம். இப்போ இதனோட க்ளோஸ் 213.90, இதனோட க்ளோஸ் 213.15. அப்படின்னா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்குள்ள ஒரு சப்வேன்றது கிரியேட் ஆகுது. இது ஒன்று, இங்கே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது ஒரு எக்ஸ்பேண்டடு ஃபிளாட்டு. இது ஒரு ஏ, இது ஒரு பி, இது சி. ஓகேவா, அப்படின்னா என்னாச்சு, இங்கே ஒரு ப்ளஸ் ஃபோர், இங்கே ஒரு ப்ளஸ் ஃபோர், சிம்பிள், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இங்கே ஒரு ப்ளஸ் ஃபோர் ஆச்சு, இங்கே ஒரு ப்ளஸ் ஃபோரு, ஃபோரு, அதில் வந்து 9 வேவ்ஸில் 4வது வேவ் நடந்திருக்கு. ஓகே, இப்போ திருப்பி அதே தான், இப்போ நீங்கள் அதே தான் கண்டினியூ பண்ணி ஆகணும். திருப்பி இங்கேருந்து ஒரே வேவ் கிளம்பி தேர்ட் வேவாக போயிருக்கலாம், பட் ஆனால் அந்த தேர்ட் வேவ் வந்து போகல, போகாமல் இங்கே ஒரு ஃபர்ஸ்ட் வேவ் செகண்ட் வேவ்னு வருது. இப்போது அதுல ஃபர்ஸ்ட் வேவ் திருப்பியும் செகண்ட் வேவ், அப்படின்னா என்னாச்சு, திருப்பியும் சிக்ஸ் ஒரு ப்ளஸ் ஃபோர் வந்து சேருது. அப்ப என்னாச்சு, 13 வேவ்ஸ் மினிமமே, அதுல சிக்ஸ்த் வேவ் தான் முடிஞ்சிருக்கு. சரி ஓகே, இப்ப அடுத்தது என்ன, அதுக்கு ஒரு 38.2 அது போகணும்ல, 138.8 போனோம் இல்லையா, அது போதான் நம்ம இப்போ பார்க்கணும். இப்போ இதுதான் வந்து போயிருக்க வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் நம்ம ரூல் படி நடந்துப்போம். இதனுடைய ஹை 253.90, ஓகே, அப்போ 291.54 போயிருக்கணும், இங்கே போச்சா, போல 272 வரைக்கும் தான் போனோம். அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன, திருப்பி ஒரு 1-2, அப்போ இங்கே ஒரு ப்ளஸ் ஃபோர், அகைன் ப்ளஸ் ஃபோர். அப்போ என்னாச்சு, ஒரு 8th வேவு, டோட்டலாக 17 வேவ்ஸ் இருக்கணும், 17 வேவ்ஸ் வரப்போகுது, அதில் உங்களுக்கு 8 வேவ்ஸ் தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு, பேலன்ஸ்ன்றது பெண்டிங் இருக்குது. அப்போ லாங் வே டு கோ. என்னை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இது வந்து மினிமம் டபுள் இல்லை, இது அதுக்கும் மேலே. பட் ஆனால் நான் வந்து இப்போ இது வந்து சொல்லவும் முடியாது, ஏன்னா மினிமம் இது 1000 ருபீஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏன்னா அந்த சப்வேன்றது இங்கே ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ என்னென்னா, சென்டிமெண்ட் தான், சென்டிமெண்ட் நல்லா இருந்தாலே போயிடும், ஓரளவுக்கு டீசன்ட் க்ரோத் கொடுத்தாலே இது நல்ல ரேலி போகும். அடுத்த குவார்டர் ரிசல்ட் வர்றதுக்குள்ள மினிமம் வந்து 30%ஜாவது ஏறி இருக்கும், நோட் பண்ணிங்க, நான் இன்னைக்கு சொல்கிறேன்ல, இன்னைக்கு ரேட்லேருந்து 30% மினிமம் வந்து அடுத்த குவார்டர் ரிசல்ட்டுக்குள்ளே ஏறிடும். அடுத்த குவார்டர் ரிசல்ட் நல்லா இருந்தால் அங்கேருந்து இன்னும் ஒரு 50% ஏறும், இப்படியே வந்து பெரிய அளவில் ஒரு ஏற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இது வந்து என்னென்னா, குட்டி 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 வேவாக ஃபார்ம் ஆகிறதுனால என்ன அர்த்தம்னா, பெரிய ஆட்கள் சம்படி வந்து இதை அக்குமுலேட் பண்ணிகிட்டு இருக்கான், அவனுக்கு வேண்டிய குவான்டிட்டது கிடைக்கல, அதனால தான் இதுக்குள்ளே இவ்வளோ சப்வேன்றது கிரியேட் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு இடம் மேலே போச்சுன்னா திருப்பி திருப்பி அது அவன் வாங்குறதுக்காக உங்களுக்கு வந்து இது கண்டுக்கிறதே இல்லை, அவனே விட்டுட்டா நம்மால் என்ன பண்ணுவான், வாங்கினவெல்லாம் விற்றுருவான், விற்ற திருப்பி அவன் ஒரு லெவல் வரும்போது திருப்பி திருப்பி வந்து அவன் வாங்குறான். அது இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு பார்த்தாலே புரியும், டவுன் சைடில் வரும்போதெல்லாம் உங்களுக்கு பையிங்கிறது வரும், இப்போ திருப்பி திருப்பி மேலே தான் போகும். ஸோ எவ்ரி டிக்ளைன் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ். ஆனால் வந்து பொறுமை, நீங்கள் வந்து வாங்கிட்டு உடனே எல்லாம் இது டெய்லி வந்து பார்க்குற ஸ்டாக் இல்லை, வாங்கிட்டு மறந்துடணும், ஒரு உலக டூரே நீங்கள் போயிட்டு வரலாம், வேர்ல்டு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு 1 வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் ட்ரிபிளாக இருக்கும். அதனால ஆனால் டெய்லி இதை பார்த்து வாங்கிட்டு இது என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு பார்த்துட்டீங்கன்னா டென்ஷன் தான் ஆகுங்க, ஏன்னா அவ்வளோ சப்வேவ் இருக்குது, அவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, சப்வேவ் எவ்வளோ வருதோ அவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. என்ன, நீங்கள் உங்களை வந்து நீங்கள் வாங்குவீங்க, நல்லா ஏறும், ப்ராஃபிட் வரும், நீங்கள் அந்த ப்ராஃபிட்டை கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது இறங்கிடும்,
இறங்கிச்சுன்னா என்ன ஆகும், மனசு நம்ம வந்து திட்டம் அதெல்லாம் இங்க நல்லவே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ என்னை பொறுத்தல வாங்குங்க, மறந்துடுங்க, வெயிட் பண்ணுங்க.